வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் டியூட்டோரியல். மாயாவோட பேசிக்ஸ்லாம் நம்ம லெசன் ஃபைவ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்டோட காம்போனன்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடலிங் பண்ணும்போது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு மாயா ஓப்பன் பண்ணி, இப்போது மாயாவில் இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ்லேருந்து கை எடுக்கக்கூடாது. சரி, ஆக்சுவலாக நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. இப்போ பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே வராது, வந்துட்டு போயிடும், டிஸ்பிளே போயிடும், அவ்வளோதான். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி நான் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறேன், ஒன்றுமே வரல. பட் கிளிக் பண்ணி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சில காம்போனன்ட்ஸ் வரும். இப்போ இந்த ஒரு ஒரு காம்போனண்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் மோடுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இது ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோன்னா க்ரீன் கலரில் தெரியும், அதுதான் ஆப்ஜெக்ட் மோட். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த எஜ் மோடு மேலே, எஜ்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இந்த டைரெக்ஷனில் கொண்டு போனாலும் சரி, இல்லை அந்த எஜ் மேலே வச்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். இது மேலே கொண்டு போய் வச்சுட்டு பேஜ் மோடுக்கு மாறிடுச்சு. பேஜ் மோடுக்கு மாறிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை போய் அது மேலே அந்த எஜ் மேலே வச்சிங்க அப்படின்னா அது ரெட் கலரில் காமிக்கும். அது செலக்ட் பண்ணக்கப்புறம் க்ரீன் கலரில் காமிக்கும். பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இது மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும். அது வந்து அதோடய ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதை மோஸ்ட்லி எல்லா செலெக்ஷன்ஸுக்கும் இதே தான். இப்போ நான் பாருங்கள் க்ரீன் செலக்ட் பண்ணுறதுக்குன்னா ரெட் கலர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த எஜ்ஜு மட்டும் மூவ் ஆகுது. ஓகே, ஒரு எஜ்ஜை மட்டும் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த எஜ்ஜை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஜ்ஜு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எஜ் ஒன்றுனா செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஷனில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எஜ்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் எஜ்ஜாக ஷிஃப்ட் எஜ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லூப்பே செலக்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கேல் டூல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்கேல் ஆகுது, ரைட். ஸோ அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து எஜ் மோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, ரைட், த்ரீ கொடுத்துக்கிறேன், த்ரீ கொடுத்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் மோடு. ஸோ வெர்டெக்ஸ் மோடுங்கிறது என்னென்னா ஒரு ஒரு பாயிண்ட்ஸை மூவ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். இப்போ நான் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும்னா அதே மாதிரி தான், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை மட்டும், மல்டிபிள் பாயிண்ட்டை மட்டும் மூவ் பண்ணணும். டி செலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணுறேன், ஸ்கேல் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இது வந்து நம்ம வெர்டெக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ். ஃபேஸ் மோடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸ் அப்படிங்கிற மோடு போயிடுங்க, ஃபேஸ் மோடு போயிடும். இப்போ இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸுங்கிறது அந்த ஃபேஸை மட்டும் மூவ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஃபேஸ் மோடில் ஒரு ஒரு ஃபேஸாக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணி இப்போது செலக்ட் ஆகிடுச்சு. ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி நான் அதை மட்டும் சின்னது பண்ணிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ மூணுன்னா ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறோம், எச் மோட், வெர்டெக்ஸ் மோட், ஃபேஸ் மோட். வெர்டெக்ஸ் ஃபேஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதை ரெண்டுமே ஃபேஸும் வெர்டெக்ஸும் இடையில இருக்கிற அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் இது வந்து நம்ம நார்மலைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகும்போது நம்ம டீப்பாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மல்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மல்ட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் எஜ்ஜு செலக்ட் பண்ணணும் ப்ளஸ் ஃபேஸ் செலக்ட் பண்ணணும் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மூணுமே பண்ணிக்கலாம். அதுதான் மல்ட்டிங்கிற ஆப்ஷன், சரிங்களா? ஸோ எஜ், ஃபேஸ், எஜ், வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மூணுமே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மல்ட்டிங்கிற ஆப்ஷன். ஆப்ஜெக்ட் மோட் போகணுன்னா ஆப்ஜெக்ட் மோட். யூவிங்கிறது நம்ம யூவி டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூவி மேப்பிங் பிரிப்போம். அது எப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு தனியாகவே ஒரு ட்ரைனிங் வந்து நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன், அது போய் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து காம்போனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இனிமேல் பண்ண போகிற வீடியோட அப்டேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.